வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்கத்திற்குள் 41 தொழிலாளர்கள் சிக்கியுள்ள நிலையில் சுரங்கத்தின் முகப்பு பகுதி வரை சென்று கள தகவல்களை புதிய தலைமுறை குழு சேகரித்திருக்கிறது. அங்கு நடைபெறும் மீட்புப் பணிகள் குறித்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த பிரத்யேக தகவல்களை தற்போது பார்க்கலாம். உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாராவில் இந்த டனல்ல தான் 40 பேர் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த நுழைவாயிலை தாண்டி நம்மளால போக முடியாது, ஏன்னா நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான அபாயம் அதிகமாக இருக்குன்றதுனால அதிகபட்சம் இவ்வளவுதான். இந்த இடத்த வரைக்கும் தான் நமக்கு வந்து அலோ பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடியே காவலர்கள் உட்காந்து யாரையும் உள்ள விடுறதில்லை, ஏன்னா நிலச்சரிவுக்கான அபாயம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கு மேல நம்மளால போக முடியாது, அது நமக்கான ரிஸ்க்கும் கூட. ஸோ அதனால நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றக்காக உள்ள யாரையும் அலோ பண்ணுறதில்லை. ஸோ இந்த டனல் ரெஸ்கியூ அப்படின்றது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. மேலே இருக்கக்கூடிய அந்த எந்திரங்களுடைய அந்த அதிர்வு அப்படின்றது இந்த டனலுடைய நுழைவாயில் பகுதி வரைக்கும் வருது அப்படின்றதுனால தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ உள்ள மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஊழியர்கள் பத்திரமாக வெளியே வரணும் அப்படின்றதுக்காக ஒரு தனி சுரங்கம், சின்ன சுரங்கம் அப்படின்றது தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த லைட் எரியும் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து சைடில் தான் ஒரு உணவுக்கான குழாய் அப்படின்றது போடப்பட்டிருக்கு. இந்த பெரிய டியூப் வழியாக அந்த காற்று போகிறதுக்கான வழியோ, உள்ளேருந்து வெளியே வரக்கான தூசி வெளியே வரதுக்கான விஷயமாகவும் அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஊழியர்கள் அங்கே ஈடுபட்டு இருக்க முடியறதை பார்க்க முடியுது. தமிழ் தொலைக்காட்சிகளில் புதிய தலைமுறை மட்டும்தான் இந்த டனலை நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். தமிழ் நேயர்களுக்கு தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம். ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம இந்த இடத்துக்கே அலோவ் பண்ணியிருக்கிறாங்க, வேறு யாரையுமே இங்கே அலோவ் பண்ணுறதில்லை. மோரோவர், இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் தொடர்ந்து நடைபெறதை கண்காணிக்கிறதுக்காக மத்திய அரசிலிருந்து நிறைய அதிகாரிகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க இங்கே வந்து அதிகாரிகள் கூட ஆய்வுகள் நடத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய NDRF உள்ளிட்ட மீட்பு படையினரோட அவங்க ஆய்வுகள் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் இன்னும் அதிக அளவில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. வாகனங்கள், இந்த மீட்பு பணிக்கு தேவையான வாகனங்கள் எல்லாமே இந்த இடத்துல அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. மேலே வந்து வெர்டிகலாக வந்து துளை போடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமும் தொடர்ச்சியாக பண்ணப்பட்டுருக்கு. ஸோ அந்த பாதைகள் அமைக்கக்கூடிய பணிகளும் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் நிறைய விஷயங்கள் அடுத்த ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க, NDRF குழு தயார் நிலையில் இருக்கிறாங்க. உள்ளேருந்து அவங்களை மீட்டுட்டாங்கன்னா அவங்க உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்கான ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் இருக்குது. இந்த இடத்தை பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக காவல்துறையினர் 24 மணி நேரமும் இருக்கிறாங்க, துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இங்க வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்று மட்டும் உறுதி, 24 மணி நேரமும் வேலை நடந்துகிட்டே இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகளை அகற்றுறதுக்கான அந்த அமெரிக்கன் ஆகஸ்ட் ரக அந்த எந்திரம் வந்து அப்பப்போ சரியா செயல்படாம போயிருது. ஸோ இப்போ மேலிருந்து அந்த விழக்கூடிய இடிபாடுகளை கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக மேலே சிமெண்ட் பூசி அதை எப்படியாவது சேஃப்கார்ட் பண்ணிடணும் அப்படின்ற பணிகள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. முதல்ல 900 மீட்டர் விட்டம் கொண்ட அந்த குழாய் அனுப்பப்பட்ட சூழலில் அதுக்குள்ளே இப்போ மீண்டும் ஒரு 800 மீட்டர் விட்டம் கொண்ட குழாய் அனுப்பலாமா, அதன் வழியாக வந்து ஊழியர்களை மீட்கலாமா, மேலேருந்து மீட்கலாமா, இப்படி ஏராளமான மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. களத்திலிருந்து புதிய தலைமுறையும் இந்த மீட்பு பணிகள் குறித்த விவரங்களை தொடர்ச்சியாக வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாராவிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.